வேலூர் மாவட்டத்தில் உள்ள உங்க நண்பன் ஹக்கீம் பேசுறேன். நீங்க வந்து எங்க வந்திருக்கிறோன்னா ஆசம் பிரதர்ஸ் லாஃப்ட் அங்கதான் வந்திருக்கோம். எங்க அண்ணன் தான் அவரு. அவரு லாஃப்ட் போயிட்டு பேர்டுங்க எல்லாம் எப்படி இருக்கு, இத்தனை நாள் வந்து சிங்கிள தான் வச்சிருந்தாரு, எதோ வந்து ஜெதை சேர்க்கல, இதுக்கப்புறமா தான் போகி முடிஞ்சிட்டு தான் ஜெதை சேர்க்கறேன்னு சொல்லியிருந்தாரு. நல்ல நல்ல பேர்டா வச்சுன்னு இருக்காரு, இப்பதான் வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு இல்ல ப்ரோ? 6 மந்த் ஆயிடுச்சு பாருங்க. என்னென்ன பேர்டு இதெல்லாம்? மேலா ஃபீமேலா ப்ரோ? எல்லாம் மேலே பாருங்க. இது மஸ்கி மேல் கேர்வா எல்லாம் ரிசல்ட் பண்ணுங்க. மேலே தான் பூரி கூட வச்சுன்னு இருக்காரு. ஜாக்கு சாதா சுருமாய் பூரியான்னு. இந்த பூரியான்னு பாருங்க செம்மையா இருக்கு. இந்த பூரி பூரி மேல் 3 வச்சுன்னு இருக்கீங்க போல. இந்த பூரியும் நல்லா இருக்கு. இதோட பேர் ஜாக் பூரி தானே ப்ரோ? இந்த மேலோட பேர் ஜாக் பூரி. இது வந்து ரோஸ் பூரியா? ரோஸ் பூரி காஷ்னி பூரின்னு சொல்லுவாங்க போல. அது ஒரு பூரி மேல. இந்த பூரி ஒரு மேல். அதுக்கப்புறம் ஜாக் கலங்க இதா? இது ஜெதையா சிங்கிளா ப்ரோ? சிங்கிள் ப்ரோ. அது ஃபீமேல் வந்து கீழே முட்டை வச்சிருக்கு. ஆஹா, கீழே முட்டை வச்சிருக்கு போயிருக்கு. இங்க ஒரு பூரி இருக்கு ப்ரோ, கீழே ஒரு பிளாக் ஐஸ்ல ஒரு பூரி, ஒயிட் பூரி. ஆஹா, ஒயிட் சீதா. நல்ல நல்ல பேடுங்க தான் இருக்கு ப்ரோ. ஜாக் கலங்க மேல். ஜாக் கலங்க மேல் கட்டக்கோல். ப்ரோ இந்த பேர்டுங்க வந்து உங்க பிடிச்ச பேர்டு ஏதாவது வந்து எத்து ஐஸ்ல எல்லாம் காமிக்க முடியுமா எங்க சப்ஸ்கிரைபிங்காக? சரி ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த கேர்வா மேல் எத்திருக்காரு இவரு? ப்ரோ இந்த மேல் வந்து எத்தனை வருஷம் மேலுன்னு? இந்த மேலுக்கு வந்து ஏஜ் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா 8 ஏஜ் ஆகுது. இது 8 இயர்ஸ் ஆகும். 8 இயர்ஸ் ஆகுது. இந்த புறா பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியல ப்ரோ. புறா வந்து கீழே விட்டா அப்படியே ஜெய்ஜாண்டிகா இருக்கு ப்ரோ. இந்த புறா வந்து எப்படி பறக்கும்னா இது பேக் சைட்ல பறக்கும். புறா ஃப்ரண்ட் சைட்ல பறக்காது. இழுப்பு உங்களுக்கு வேணா நான் புறா ஓட்டி காட்டுறேன். மாஷால்லா மாஷால்லா ப்ரோ. உங்க வீடு திருடா ப்ரோ பாருங்க. இல்ல திருடெல்லாம் கிடையாது ப்ரோ. அந்த புறாக்கு எல்லாம் ரக்க எல்லாம் புடிச்சு ஓட்டுது இல்ல இருக்கு. அதோட ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு ப்ரோ. புறாவோட ஷேப் அது டார்க் கேர்வா வந்துச்சு. வயசு ஆக அது ஒயிட் ரக்க கொஞ்சம் பறந்துருக்கு ப்ரோ. நீங்க வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் இல்ல ப்ரோ, 1 இயர் ஆயிடுச்சு. இதுக்கு எங்களோட குரு இருக்காருல்ல ஷபீர் பையனு. ஆமா ஆமா. சரி சரி. நீங்க வச்சுன்னு இருக்க ப்ரோ அங்க போய் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டீங்க? ஆஹா, சரி சரி ஓகே ஓகே ப்ரோ. இந்த போட்டை தான் அதுக்கு வந்து ஜெதை சேர்க்க போறேன். இந்த ஃபீமேல் தான் ப்ரோ போட போறேன். இதுவும் ஷார்ட் சொஞ்சு. இதுவும் இந்த ஃபீமேல் தான் ப்ரோ. இந்த ஃபீமேல் தான் அந்த ஆணுக்கு ஜெதை சேர்க்க போறீங்க. அருமையா இருக்கு ப்ரோ போட்டை. இந்த ஜெதை அங்க விடுங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னும் ஜெதை சேர்க்கல. இல்ல ப்ரோ இன்னும் போடல ப்ரோ. ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. ரொம்ப மஸ்தில் இருக்கு ப்ரோ ஜெதை. இது தவிர வேற ஏதாவது புறா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? சரி ப்ரோ அதுவும் காமிச்சிருங்க. இந்த ஆண் ரொம்ப பிடிச்சதா ப்ரோ உங்களுக்கு? ரெண்டாவது இது ரொம்ப ஃபேவரட்டான புறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பூரியில் இந்த புறா இருக்கு. பூரியில் ஆமாம். ஐஷியன் கொஞ்சம் கம்மி. அந்த அருமையாக இருக்கு ப்ரோ. இது ஸ்டார்டிங் வீடியோலே பார்த்துருக்கேன். ரோஸ் பூரின்னு சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ. காஷ்மீர் பூரி கூட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆமாம் ப்ரோ. இதுவும் சிங்கிளாக தான் இருக்குது. எல்லாம் சிங்கிள் தான் தான் ப்ரோ இருக்குது. ஆஹா, டாட்ஸ் இங்கே வந்து நிறைய இருக்கு. ஆமாம் ப்ரோ. இது பெரிய ஆனா இல்லை ஒரு பெரிய ப்ரோ? பட் இதை நான் 2-3 தான் ப்ரீட் பண்ணியிருக்கேன். 2-3 வாட்டி தான். அதுக்கு வாட்டி குட்டிங்கெல்லாம் என்ன கலர் ப்ரோ வருது? குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எனக்கு 2 சிங்கிளில் வந்து பூரி டைப்பில் கிடச்சிச்சு. இந்த வீடு காஷ்னி பூரி டைப்பில் ஒரே டைப் மட்டும்தான் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுவும் என்னன்னா பால் காஷ்னி மாதிரி வந்துச்சு. பால் காஷ்னி சில்வருங்க. சில்வர் காஷ்னி பால் காஷ்னி அது மாதிரி வந்து மேல். இதுக்கு வந்து எந்த போட்டை நீங்கள் போட போகிறீங்க அதுவும் காமிச்சிருங்களா? அதை வைத்து தரேன். இந்த போட்டை தான் போட போறீங்களா? இந்த ரோஷினி போட்டை பிளாக் ஐல. பிளாக் ஐஸ். இது கலங்கா சம்பந்தப்பட்ட புறாங்களா? ஜாக் கலங்கால வந்து தான் எழுதி இல்ல? இது இல்ல, ஜாக் கலங்கால வரல. இது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா பூரியில வந்ததுதான். பூரியில பிளாக் ஐல மேல இருக்கு. என்கிட்டயே ஒரு ஒயிட் பூரியில நீங்க பாத்திருப்பீங்க, சீதா மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்த ஃபீமேல் இது. அதுவும் இது ஜெதா பண்ண போறீங்க? இல்ல, அதுக்கு பண்ணல. இப்போ லாஸ்டா நான் எடுத்தேன் ஒரு புறா, அதுக்கு பிரீட் பண்ண போறேன். இருங்க, நான் மேலும் ஃபீமேலும் நான் விட்டு காட்டுறேன். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ ரொம்ப மஸ்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்ணு. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரீடிங். மாஷால்லா மாஷால்லா. பொட்டையும் அப்படியே எத்தனை நாள் இருந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தீங்க? 6 மந்தா ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தேன். ஆஹா, இப்பவே ஜெதை சேர்ந்த எதாவது வீடியோ பிடிக்குது தான் இது.
நாள் ஆச்சு ப்ரோ. அதான் பாவம், என்ன பண்ணோம். ஆ ஆ சரி சரி, இதுவும் மாஸ்டர் பேர் செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த நீங்கள் வச்சுன்னு இருக்கிற ஜதைங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி, பேரும் காட்டுறேன். ஆ, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல ப்ரோ உங்களுக்கு? நான் வச்சிருக்கிற பீசஸ் எல்லாமே செலக்டட் பீசஸ் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். ஆ சரி, ஓகே ப்ரோ. இன்னொரு பேர் பார்த்துடலாம், அது எப்படி இருக்குன்னு. இந்த பூரியான் காமிச்சிருக்காரு, இவர்கிட்டே கேட்கலாம். இந்த பூரியான் எப்படி சொல்லுங்க ப்ரோ, இந்த பூரியான் எப்படி ப்ரோ? இந்த பூரியான் பார்த்தீங்கன்னாக்கா டாட்ஸ்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. புறாக்கு இது டாட்ஸ்லாம் எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு. பெரிய அந்த தான், ஆனால் இதுலேயும் நான் வந்து ரெண்டு ப்ரீடு தான் பண்ணியிருக்கேன். ரெண்டு ப்ரீடெல்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டேன். புறாலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் மேல் தனியாக ஃபீமேல் தான் பார்த்தேன். நீங்கள் இன்னும் ஃபீமேல் லாஃப்ட் பார்க்கல நீங்கள். அதுவும் ஃபீமேல் லாஃப்ட்டும் இருக்குது, அதுவும் காமிச்சிடலாம். இதுக்கு இப்போ நான் எந்த புறா ஃபீமேலாக போட போகிறேன்றது நான் உங்களுக்கு அதுவும் காமிச்சிருங்க ப்ரோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆணுங்க தான் மூடி வச்சுருக்கோம். ஆணுங்களே எவ்வளோ மஸ்தாக இருக்குன்னு. சரி ஓகே ப்ரோ, இந்த ப்ரோ பார்த்துனே இருந்தால் வீடியோ இதே பிடிச்சின்னு இருக்கணும்னு தோணும். ஏன்னா இது இந்த மேலோட பொட்டை காமிங்க ப்ரோ. மஸ்கி குல்தார் பொட்டை எடுத்துருக்காரு அண்ணன், அந்த ஆணுக்கா ப்ரோ? இது வந்து லைனில் வந்து ப்ரோ, பூரி லைனில். அதனால தான் நான் இப்போ பூரிக்காவே நான் போட போகிறேன். ஆ பாரு, ஆ ஐசியன் கூட நல்லா இருக்கு ப்ரோ. அவரோட கலர் கொஞ்சம் குல்சார் சைடில் இருக்கு, திரும்ப மக்சியும் காமிக்குது. ஆனால் பூரி லைனில் வந்து நான் இதோட மேல் எடுத்து விடுறேன் பா. எல்லா ஜதியும் ரொம்ப மஸ்தில் தான் இருக்கு. செம்ம செம்ம ப்ரோ, இதுவுமா ஜதை சேர்க்கறதுக்கு வந்தோமா வீடியோ பிடிக்கிறதுக்கு வந்தோமாவே தெரில. கிங்கு வேறு வந்துட்டார், கிங்கு வேறு வண்டிக்கிறாரு ப்ரோ. இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன் ப்ரோ நான், இந்த மேலுக்கு கிங்குன்னு வச்சிடுறேன் ப்ரோ. ஜாக் பூரி ஆன் மேல் எடுத்துருக்காரு, அருமையாக இருக்குது ப்ரோ மேல். இதுவும் எல்லாம் சிங்கிள் தான். ஆமாம் ப்ரோ, இதுவும் சிங்கிளாக தான் இருக்குது. எல்லாம் நான் ஒரே ஒரு ப்ரீட் கூட பண்ணதில்லை. நீங்கள் இது பார்த்தாலே தெரியும். ஆமாம் 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 கரெக்டு. இது சின்ன ஆனால் ப்ரோ? இல்லை இல்லை, பெரிய ஆன் தான் ப்ரோ. ரெண்டு வயசு கிட்ட ஆகும். ரெண்டு வயசு கிட்ட ஆகும். ஆனால் இது ரெண்டு ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு. பட் நான் இது வரைக்கும் அந்த ப்ரீடே பண்ணல இந்த ப்ராப்ளம். ஆஹா மாஷல்லா, எல்லாம் ப்ரீடிங்லாம் பண்ணுறதில்லை ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே ப்ரோ, இதுக்கு எந்த ஃபீமேல் போட்டிருக்கீங்க அதுவும் கொஞ்சம் காமிச்சிடுறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜாக் ஃபீமேல் எடுத்துருக்காரு. ஜாக் ஃபீமேல் ப்ரோ, இது நீலா ஜாக் இது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா நீலா ஜாக் இது. இது வந்து இதோட இது பார்க்கணும்னா நம்ம வெயிலில் தான் பார்க்க முடியும். வெயில் பார்த்தீங்கன்னா ப்ளூஇஷ் தெரியும். அதுக்கு தான் நீலம் கலரில் இருந்ததுனா அது நீலா ஜாக்குன்னு சொல்லி. நீலம் ஜாக்குன்னு கண்டிப்பாக நீலம் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் இப்போ பார்த்தா ஒன்றும் இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் வெயிலில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதோட ஐஷனும் பார்த்தீங்கன்னாக்கா பாலை வெள்ளிக்கன்று சொல்லுவாங்க, வெள்ளிக்கனில் தான் இருக்குது இந்த ப்ரோ. சரிங்களா, இதோட நான் மேலோட நான் உங்களுக்கு சரி ஓகே ப்ரோ. ப்ரோ கையில் பிடிச்சதோட மேலுங்களை வந்து கீழே ஃபீமேல் விட்டு விட்டால் தான். ஆமாம் ப்ரோ, அப்போ தான் டாட்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ என்ன. இதுதான் இப்போ நீங்கள் எந்த புறா காமிக்கிறீங்களோ, எந்த ஃபீமேல் எந்த ஆண் காமிக்கிறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஜெதை பண்ண போகிறீங்களா? ஆமாம், அதுக்காக தான் இது இது காட்டுறேன். ஆ ஹா, என்னோட மெயின் ரீசனே அதுதான். உங்கள் ரீசனு சரி சரி ஓகே ப்ரோ. தரமாக இருக்குது ப்ரோ ஜெதைங்கெல்லாம். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த ஜெதை பிடிச்சிருக்கு, இவர் போடுற ஜெதை கூட கரெக்டானு பார்த்துங்க. அதுவும் ப்ரோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க விருப்பம் பார்த்துட்டு சொல்லிட்டோம். இதுக்கு நீங்கள் பேர் பண்ணியிருக்கீங்க ஓகே, தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லிட்டோம் பார்க்கலாம் ப்ரோ. இந்த மேல் கூட நல்லா இருக்கு. இந்த மேலோட பேர் என்ன ப்ரோ? இது வந்து ரோஸ் பூரிக்கு கண்ண ப்ரோ. இது ரோஸ் ரோஸ் மேல். ஆமாம் ரோஸ். என்ன ப்ரோ டான்ஸிங் ரோஸியா சார்? நல்லா இருக்கு ப்ரோ, இந்த மேல் கூட நல்லா இருக்கு. இதுக்கு வந்து லைட் பால் காஸ்டின் வாங்கல, அதுல ஃபீமேல் போட்டுருக்கேன். அதுல போட்டு ஃபீமேலோட காமிச்சிருக்கேன். சரி இஞ்சதையும் நல்லா இருக்கு ப்ரோ. இது பேர் வந்து காஸ்னி போட்டதானே ப்ரோ? பால் காஸ்னின். பால் காஸ்னின்னு சொல்லுவாங்க சில பேரா. பொட்டை வந்து கையில் பிடிச்சி பார்க்கல போல. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட இது வந்து எந்த புறாவுக்கும் ரெக்க இல்லை. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளையிங் ஏதாவது வச்சுன்னு இருக்கீங்களா ப்ரோ? முதல்ல சாதா பார்த்தேன், மஸ்கி பார்த்தேன், அதெல்லாம் பறவை புறம் ரிசல்ட் தானே பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் காமிச்சிடுறீங்களா? கண்டிப்பாக. ஆ சரி ஓகே ப்ரோ. ப்ரோ வந்து சாதாவில் ஒரு மேல் இருக்கு, சாதா ஹை ஃப்ளை மேல் இது. ஆ ஐஸ் என்ன ப்ரோ இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? ஆமாம் இதுக்கு வந்து க்ரீன் ஐ புறா ப்ரோ. இது புறா வந்து க்ரீன் ஐ. இது இன்னும் வெயிலில் இன்னும் வெயிலில் காமிச்சின்னா நல்லா டார்க் க்ரீனாக தெரியும் உங்களுக்கு. தலை ஜோக்கியான மேல், தலை ஜோக்கியா, சுருமையில் வந்து தலை ஜோக்கியா. ஆஹா அருமையாக இருக்குது ப்ரோ.
இதுக்கும் நீங்க ஓட்டல ஆனா ரிசல்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல இதோட பட்டா என்கிட்ட இருக்கு, ரிசல்ட் பட்டா. அது பட்டா இப்ப கூட என்கிட்ட தான் இருக்கு. அது ஓட்டுவேன் நான். சரி சரி, ஓகே ஓகே ப்ரோ. எல்லாம் ஃபெமிலோட போறேன் நான். இந்த ப்ரோ போறேன். எல்லாம் பேட வச்சின் இருக்கீங்க. பூரியிலும் பூரி இருக்கு, காஷ்னிபுரா இருக்கு, சப்ஜாலியும் இருக்கு என்கிட்ட. சுருமையில எல்லா வெரைட்டி ப்ரோ. சரி ப்ரோ, இதோட ஃபெமில போடுங்க. பாட்டியும் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீனி போட்ட போட்டிருக்காரு. இல்லனா வெறும் சீனி இல்ல ப்ரோ, அது சாதா சீனி. சாதா? ஆமா சாதா. ஆஹா, எல்லாம் ஜெத பண்றது மெரிப்பா. என்ன இது மஸ்கி ப்ரோ? ப்ரோ இந்த மஸ்கி ரொம்ப டாப் குவாலிட்டி. நான் பெங்களூர்ல இருந்து வரச்சுக்கறேன். பெங்களூர்ல இருந்து? சரி ப்ரோ. அந்த மேல வந்து கொஞ்சம் புடிச்சு காமிச்சிடுறீங்களா? ஆமா, நடுவுல வந்து போயிடுச்சு அது, கொஞ்சம் புடிச்சு காமிச்சிடுங்க. ஆஹா, அந்த மஸ்கி ஆன்னு ப்ரோ. இதுக்கு போய் சீனி போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஹை ஃப்ளை. சீனி போட்டேன்னு பாத்தீங்கன்னாக்கா தர அடிது, கீழே அடிச்சுக்கும். எனக்கு கழிட்டுற பட்டால ஒரு பட்டா ஹை ஃப்ளை வந்தாலும் ஒரு பட்டா வந்து எனக்கு கீழே அப்படியே தாறு மாற அடிச்சுக்கும். அந்த மாதிரி ப்ரோ கையில குமாச்சு. கையில குமாய்க்கும் ஏன்னா அது இது பில்டிங்ல தான் இருந்துச்சு, இப்பதான் உடச்சு. ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இது மட்டும் பில்டிங்ல. எல்லாம் ஜெதி அருமையா இருக்கு ப்ரோ. நீங்க எல்லாம் ப்ரோ வச்சுன்னு இருக்கீங்க. பூரி, சாதா, ஒரு சீனி, அதான் கலரு பறவைலையும் இருக்கு, கலர்லயும் இருக்கு. ஆன் வந்து அருமையா இருக்கு ப்ரோ. ஐஸ் தான் ப்ரோ வேற லெவல்லு. அது பெங்களூர் மாஷல்லா மாஷா. ஆஹா, பெங்களூர்ல ஏனா? சரி சரி, ஓகே ஓகே ப்ரோ. இன்னும் நிறைய ப்ரோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீடியோ பிடிக்கல, பட் டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேணும்னா ஜஸ்ட் என் ஃபீமேல் லாஃப் மட்டும் நீங்கள் காமிக்கிறதா இருந்தால் நீங்கள். சரி, அவருக்கும் வேலை இருக்கு. நமாஸ்க்கு டைம் ஆகும், நமாஸ்க்கு போகணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபீமேல் லாஃப்ட் பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து முடிச்சிடலான்னு சொன்னேன். இந்த பேர்டு நல்லா இருக்கு, அதனால் வந்து எத்து காமிக்கும் ப்ரோ சொன்னேன். அண்ணன் வந்து நம்மளால் எத்து காமிச்சின்னு இருக்காரு. ஐஸ் எல்லாம் வேற ரவராக இருக்குது, ஆனால் வெயில் இல்லை அதனால தான். சரி ஓகே ப்ரோ, இந்த ஃபீமேலை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இதுவும் தராடி தான் ப்ரோ. ஃபீமேல் வந்து தராடி ஃபீமேல். இது இது வந்து பூரி லைனேஜ் ஃபீமேல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஷன் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. ரோஷனில் தான், ரோஷன் ஃபீமேல் தான் பூரி லைனேஜ். இது ஆஹா, இது வந்து ஹோம் ப்ரீடு கிடையாது. இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எங்களோட குருகுல தான் கொடுத்தாரு இந்த ஃபீமேல். எனக்கு ஹோம் ப்ரீடு கிடையாது இது. சரி ஓகே ஓகே, இது கைட்டுறது எல்லாமே பூரி பட்டாசு தான் வரும் இது. சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ. ப்ரோ வந்து ஃபீமேல் எங்களுக்குன்னு தனியாக லாஃப்ட் ஒன்று செட் பண்ணி வச்சுட்ருக்காரு. தேவைனா ஜெத சேர்க்குற மாதிரி, இல்லைனா மிச்ச நேரத்தில் வந்து ஃபீமேல் எங்கே தனியாக வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் தான் பேர்டுங்க வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே முட்டை குஞ்சு பண்ணினே இருந்தால் அதுவும் பிரச்சனை. பாருங்க, சாதாலையும் வச்சுன்னு இருக்காரு. எல்லாம் கலர்லேயும் இருக்குது, ஜாக்குங்க எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரும் அதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வெள்ளூர் பீஜன் ஹக்கீமை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புறாங்க வந்து பார்க்கல, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதேமாரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஒரு வீடியோக்கு லைக்குக்காக தான் நான் ஒரு நாள் ஒழிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.